ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றதுக்கோசரம் அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட முடியாது. அது நம்மளுக்கு தேவையா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம தேவையில்லாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ வணக்கம் பிரதர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வினோ கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிஎம்ஐ புது அப்டேட்டில் சென்சிட்டிவிட்டிக்காக புதுசாக சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஏடிஎஸ் கைரோ சென்சிட்டிவிட்டி, அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் சென்சிட்டிவிட்டி, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வேணாம் அப்படின்னா இதெல்லாம் ஏன் வேணாம் அப்படின்றதுக்கும் ரீசன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் டூ இட் பிரதர்ஸ். ஸோ இப்போ நம்ம கைரோக்கில் எடுத்துக்கிட்டா கூட ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று கேமரா இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் இருக்கு. இப்போ நான் அது கைரோவில் நான் த்ரீ ஸ்கோப் யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு கேமராவில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போ என்ன சென்சிட்டிவிட்டி ஒர்க் ஆகும் அப்படின்னா கேமரா கைரோ சென்சிட்டிவிட்டி ஒர்க் ஆகும். இதுவே அதே ஸ்கோப்பில் நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், மேல இருக்கிறது ரெண்டு ஒரு பேரு, கைரோ கீழே இருக்கிறது ரெண்டு ஒரு பேரு. இப்போ நம்ம ஒரு மொபைல் பிளேயர் அப்படின்றதுனால நம்ம மோஸ்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேமரால என்ன சென்சிட்டிவ் வைக்கிறோமோ அதே சென்சிட்டிவிட்டி தான் நம்ம ஏடிஎஸ்க்கு வைப்போம். இப்போ மேல இருக்கிறது ரெண்டு ஒரு பேருன்னு சொன்னோம் இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டச் யூஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணி டச் பண்ணி மூவ் பண்ணும்போது ஒர்க் ஆகிற சென்சிட்டிவிட்டி. அதே கீழே இருக்கிறது ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கைரோ பண்ணும்போது ஒர்க் ஆகிற ஒரு சென்சிட்டிவிட்டி. கேமரா வந்து ஃபாஸ்டா வச்சுப்பாங்க, ஏடிஎஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுப்பாங்க. இதே பிசினா இது ஏன் வந்து வைப்பாங்க அப்படின்னா அவங்களோட மூவ்மெண்ட்ஸும் அவங்களோட டார்கெட்டிங் ஸ்பீடு வந்து அதிகப்படுத்தும். அதே சேம் டைம் அவங்க ஷூட் பண்ணும்போது ஏடிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகும் போது ரீகாயில் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேமரா சென்சிட்டியே ஏற்றி வச்சிருவாங்க. அதாவது 60 வைக்கிறாங்க அப்படின்னா அதே இதுல ஏடிஎஸ் இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா 50 இல்லைன்னா 45 தான் வைப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா அவங்க பிசி கேம்ஸ் விளையாடும் போது, அதாவது மவுஸ் யூஸ் பண்ணி விளையாடும் போது அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுவே வந்து நாம வந்து மொபைல்ல விளையாடுறோம் அப்படின்னும் போது, சோ நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், என்னோட மசில் மெமரி வந்து கரெக்டா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க, ஏடிஎஸ்ல என்ன வைக்கிறீங்களோ கேமரால அதே சேமா வைங்க, கேமரால என்ன வைக்கிறீங்களோ அதே ஏடிஎஸ்ல வைங்க. பட் நீங்க டெஸ்ட் பண்றது எப்படின்னா ஏடிஎஸ் தான். சோ ஏடிஎஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம ஷூட் பண்ணும் போது எந்த அளவுக்கு நம்ம ரீகேல் கண்ட்ரோல் பண்றோம்ன்றத பாருங்க, அதை பார்த்துட்டு ஏடிஎஸ் இது கரெக்டா இருக்கோ அதை கொண்டு போய் கேமரால வச்சிருங்க. இப்போ நம்ம கைரோக்குள்ள பாக்குறதுனால இப்ப கைரோ சென்சிட்டிவிட்டி வந்துருவோம். இப்ப கைரோ ஏடிஎஸ் இப்போ நான் த்ரீ ஸ்கோப்புக்கு 260 வச்சு நான் ஸ்ப்ரே பண்றேன். இப்படி ஸ்ப்ரே பண்ணும் போது எனக்கு வந்து சூப்பரா இருக்கு, எனக்கு வந்து ரீகைல் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுதான் என்னோட கேமரா சென்சிட்டிவிட்டியும் இருக்க போகுது. அதாவது 260 த்ரீ ஸ்கோப்புக்கு கேமரா சென்சிட்டிவிட்டி அதே தான் வைப்பேன். முக்கியமாக ஆல்ரவுண்டர் ரோல் ஆடுறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏஆர் எடுக்க மாட்டாங்க, அவங்க ஒன்று ஸ்னைப்பர் எடுப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஆர் எடுப்பாங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நான் ஃபோர் ஸ்கோப் தான் வச்சிருக்கேன். இப்போ M4 AWM என் கையில் இருக்கு. இப்போ இதுவே நான் வந்து மாற்றி நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஸ்கோப்பை. AWM நான் அடிச்சிக்கலாம், அதே சேம் டைம் நான் வந்து M4 மாற்றி அடிச்சிக்கலாம். இப்போ M4 வந்து நான் ஃபோர் ஸ்கோப் போட்டு அடிக்கணும் அப்படின்னா நான் ரீகைல் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நான் கேமரா சென்சிட்டிவிட்டியும் ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டியும் ஃபோர் ஸ்கோப்புக்கு நான் அதிகமாக வச்சிருந்தாலும் மட்டும்தான் வந்து M416 என்னால் ஒழுங்காக ஸ்ப்ரே பண்ண முடியும். சோ இப்போ நான் M4க்கு நான் வச்சிருக்கிற ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டி கேமரா சென்சிட்டிவிட்டி நான் அதே வந்து AWM-க்கு ஃபோர் ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது என்னால ஒழுங்கா ஸ்டேபிள் பண்ண முடியாது. சோ AWM-க்கு ஃபோர் ஸ்கோப் எடுக்கும்போது எனக்கு சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே போய் சென்சிட்டிவிட்டி போயிட்டு நான் ஃபோர் ஸ்கோப்ல ஸ்னைப் பண்ண போறேன் அப்படின்னா ஃபோர் ஸ்கோப்புக்கு சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. சோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அட்வான்ஸ் சென்சிட்டிவிட்டி, அதாவது கஸ்டம் சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நான் AKM-க்கும் M416-க்கும் தனித்தனியா சென்சிட்டிவிட்டி வச்சு தான் விளையாடுவேன் அப்படின்னா, அதாவது இப்போ நீங்க ஒரு அரை மணி நேரம் ட்ரைனிங் ரவுண்ட் போறீங்கன்னா அது பத்தாது, எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் ட்ரைனிங் ரவுண்ட் போற மாதிரி இருக்கும். சோ எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்க தாராளமா வைக்கலாம். இப்போ நான் ஏன் வந்து ஒரு பேரா, அதாவது ஏடிஎஸ்ல வைக்கிறதே நான் கேமராக்கு வைங்க, அதாவது ஏன் வந்து அட்வான்ஸ் சென்சிட்டிவிட்டில நான் ஒரு ஒரு கண்ணுக்கும் வேற ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து வைக்காதீங்கன்னு சொல்ல வரேன் அப்படின்னா மசில் மெமரி தான். ஸோ எடுத்தோன்னே அன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே நீங்க ட்ரைனிங் ரவுண்ட் போயிட்டு நீங்க வந்து சென்சிட்டிவிட்டி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எது மாத்தி பார்த்தனாலும் நீங்க 300 வச்சாலும் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், 150 வச்சாலும் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், 200 வச்சாலும் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட மசில் மெமரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ அதனால தான் என்னைக்குமே நம்ம சென்சிட்டிவிட்டி வந்து சேஞ்ச் பண்ண போறோம், சென்சிட்டிவிட்டி வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போறதுக்கு முன்னாடி சோ நம்ம நிறைய கேம்ஸ் மறுபடியும் நம்ம எய்ம் கொண்டு வரதுக்கு விளையாண்டுருக்கணும். அப்பதான் நம்மளோட மசில் மெமரி வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். மசில் மெமரி ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போய் வந்து டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், இல்ல அப்படின்னா தெரியாது. சோ அதனாலதான் புதுசா ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனே நம்ம போய் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ மசில் மெமரினா என்ன, மசில் மெமரி எப்படிலாம் வந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. சோ கமான் பிரதர்ஸ், இதை பத்தினா எத்தனை வீடியோ போட்டாலும் இதுதான் வந்து சொல்லுவேன், அதாவது
ஒரு பிளேயர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியதே ரெண்டு விஷயம் தான். அது என்ன அப்படின்னா சென்சிட்டிவிட்டி மற்றும் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி பார்ட்லேயே யாரும் வந்து திணறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக மேக் பண்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுனா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம iOS-க்கு BGMI இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கு அப்புறம் பர்ஃபெக்டான சென்சிட்டிவிட்டி என்ன அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து மீட் பண்றேன். அண்ட் பை 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 கைஸ்.